கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தேர்வான பெண்களின் வங்கிக் கணக்குகளுக்கு 1 ரூபாய் அனுப்பி அரசு பரிசோதித்த நிலையில் பலருக்கு 10 காசுகள் மட்டுமே கிரெடிட் ஆனதால் குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் 1 ரூபாய் கிரெடிட் ஆனவர்களுக்கு 10 காசுகள் கிரெடிட் ஆனவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜேஷ். ராஜேஷ், விவரங்கள். வணக்கம். செப்டம்பர் 17 முதல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக தொடங்கி வைக்கக்கூடிய நிகழ்வு நடைபெற இருக்கின்றது. 1 கோடியே சுமார் 6 லட்சம் மகளிருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கக்கூடிய திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கின்றது. அதற்கு முன்னோட்டமாக எந்தெந்த பயனாளர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வங்கி கணக்குகளில் 1 ரூபாய் வரவு வைக்கப்படுகின்றது. அதாவது அந்த வங்கி கணக்கு சரியான நபர் தான் கொடுத்திருக்கின்றாரா அல்லது தவறான வங்கி நபருக்கு ஏதாவது சென்று விடுமா என்பதை சோதிப்பதற்காக அந்த 1 ரூபாய் அனுப்பி சோதனை செய்யப்படுகின்றது. எதற்காக என்றால், உதாரணமாக நம்ம கூகுள் பே, போன்பே போன்றவற்றை எல்லாம் பயன்படுத்தும் போது பார்த்திருப்போம். ஒரு நண்பருக்கு 10000 ரூபாய் பணம் அனுப்ப போகிறோம் என்று சொன்னால் அதற்கு முன்னதாக 1 ரூபாய் அனுப்பி நாம் பரிசோதனை செய்து கொள்வோம், சரியான நபருக்கு செல்கிறதா என்று. அது போலத்தான் அரசாங்கமும் மாதம் மாதம் அனுப்ப போகின்ற அந்த அக்கௌண்ட் நம்பர் சரியான நம்பரா என்பதை பரிசோதிக்க வங்கிகள் மூலமாக 1 ரூபாய் அனுப்பி வருகின்றது. அது சில இடங்களில் 1 ரூபாயும் சில இடங்களில் 10 பைசாவும் அனுப்பப்படுகிறது. இதனால் பொதுமக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. 1 ரூபாய் அனுப்பக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் 1000 ரூபாய் கிடைக்குமா, 10 பைசா அனுப்பி இருந்தால் அவர்களுக்கு கிடைக்காதா என்ற ஒரு குழப்பம் முன்பு நிலவி வருகின்றது. இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நாம் பேசிய போது 1 ரூபாய் 10 பைசா என எது அனுப்பி இருந்தாலுமே அவர்களுக்கு அனைவருக்குமே நிச்சயமாக மாதந்தோறும் 1000 ரூபாய் கிடைக்கும் என அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். அனுப்புவது 1 ரூபாயாக இருந்தாலும் அல்லது 10 பைசாவாக இருந்தாலும் அது டெஸ்டிங், அது சோதனை செய்வதற்காகத்தான் அனுப்பப்படுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அந்த அக்கௌண்ட்டிற்கு பணம் அனுப்பினால் சென்று சேர்கிறதா, உரிய நபருக்கு சேர்கிறதா, அல்லது அவர்கள் ஏதேனும் கிராமத்தில் இருக்கக்கூடியவர்கள் தவறுதலாகவோ குழப்பத்தில் ஏதேனும் 1-2 எண்ணை மாற்றி கொடுத்திருந்தால் வேறு நபர்களுக்கோ அல்லது தவறான எண்ணுக்கோ சென்று விடுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த குழப்பத்தை தீர்த்து கொள்வதற்காக, இந்த சோதனையை உறுதி செய்வதற்காகத்தான் இந்த பணம் அனுப்பப்படுகிறது. எனவே 1 ரூபாய் 10 பைசா இது இரண்டில் எது வந்திருந்தாலுமே அவர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கப்படும். பொதுமக்கள் குழப்பம் வேண்டாம் என்று அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 9:00 மணிக்கு நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.